ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளுக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 15 டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸோட நேம் வந்து தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 15 டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸோட நேம் பார்க்கலாம், ஒன்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதனுடைய யூசஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். காட்டன், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் தெரியும், தமிழில் வந்து பருத்தி. அதுக்கப்புறம் லினன், தமிழில் வந்து லினன் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சில்கு, பட்டு, ஃபெலனல், அதுக்கப்புறம் ஒட்டுக்கம்பளி, ஜெர்சி, டெனிம், தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா டெனிம் தான் சொல்லுவாங்க, ஊல், கம்பளி, லெதர், தோல். இந்த சைட் பாருங்கள், இங்கே சாட்டின், தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா சாட்டின், ஷிஃபான், மென்பட்டு, தமிழில் பார்த்தீங்கன்னா மென்பட்டு, எம்ப், சனல் சொல்லுவாங்க தமிழில், நெக்ஸ்ட்டு பாலிஸ்டர், வெல்வெட், தமிழில் வெல்வெட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேயான், தமிழ்லையும் வந்து ரேயான் தான் சொல்லுவாங்க. அப்புறம் நைலான். 15 டைப் ஆஃப் கிளாத்தோட நேம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கிளாத் வந்து எப்படி இருக்கும், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம காட்டன் ஃபைபர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர். இது இந்த காட்டன் கிளாத்தை நம்ம வேர் பண்ணுறப்ப கூலிங் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த காட்டன் கிளாத்தை பார்த்திங்கன்னா மிஷின் வாஷ்க்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லினன் ஃபைபர் பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர் தான். இது இந்த கிளாத் பார்த்திங்கன்னா வேர் பண்ணுறதுக்கு கூலிங் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கிளாத்தையும் நம்ம மிஷினில் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிலனல் ஃபைபரிக் பார்க்கலாம். இந்த ஃபிலனல் ஃபைபரிக் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர் தான். இதை வேர் பண்ணுறதுக்கு வார்மிங் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை நம்ம மிஷின்லையும் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சில்க் ஃபைபர் பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர் தான். இது இதை வேர் பண்ணுறதுக்கு கூலிங் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கிளாத்தை நம்ம கையில் தான் வாஷ் பண்ணணும். ஹெம்ப் ஃபைபர் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர். இதை வேர் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது மிஷின்லையும் வாஷ் பண்ணலாம். இது வேர் பண்ணுறப்போ வார்ம் அண்ட் கூலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜெர்சி ஃபைபர் பார்க்க போகிறோம். இந்த ஜெர்சி ஃபைபர் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர் தான். இதை வேர் பண்ணுறதுக்கு கூலிங் அண்ட் வார்மிங்காக இருக்கும். இந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா நம்ம மிஷின்லையும் வாஷ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா லெதர் ஃபைபர். இது வந்து நேச்சுரல் ஃபைபர். இது இதை வேர் பண்ணுறப்போ நல்லா வார்மிங்காக இருக்கும். இந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் வாஷ் பண்ணணும். பார்த்திங்கன்னா டெனிம் ஃபைபர். இதுவும் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர். இதை வேர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதை வேர் பண்ணால் வார்ம் அண்ட் கூலிங்காக இருக்கும். இதை மிஷின்லேயும் நம்ம வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊல் ஃபைபர். இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர். இதை வேர் பண்ணுறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும், வார்ம் அண்ட் கூலிங்காகவும் இருக்கும். இதை நம்ம மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். வெல்வெட் ஃபைபர். இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இதை வேர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது வார்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம கையில் தான் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாட்டின் ஃபைபர். இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இது இதை வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வார்மிங்காக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். இதை நெக்ஸ்ட்டு சிஃபான் ஃபைபர். இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். இதை வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கூலிங்காக இருக்கும். இந்த கிளாத்தை நம்ம ஹேண்டில் தான் வாஷ் பண்ணணும். நைலான் ஃபைபர். இது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர். இது இதை வேர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது வார்மாக இருக்கும். இதை நம்ம மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரேயான் ஃபைபர். இது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர். இதை வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வார்ம் அண்ட் கூலிங்காகவும் இருக்கும். இந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் ஃபைபர். இது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர். இது இதை வேர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதனால் வார்மாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் வாஷ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.